ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா கிஷான் அட்டை இருந்தால் போதும் மாதம் தோறும் ரூபாய் மூன்றாயிரம் பெறக்கூடிய மத்திய அரசின் ஒரு அசத்தலான ஒரு திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மத்திய அரசு சார்பாக பார்த்திங்கன்னா இந்த கிஷான் அட்டை இருந்தாலே போதும் உங்களுக்கு வந்து மாதம் மாதம் மூவாயிரம் தராங்க அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் இது ஸோ என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரியின் கிஷான் மான் யோஜனா அப்படின்ற ஒரு திட்டம் இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வந்து இந்த இந்த திட்டத்தை வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து தொடங்கி வச்சுருக்காங்க ஸோ இந்த திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து பயனடைய வேண்டும் மேலும் பார்த்தீங்கன்னா அவருடைய வயதான காலங்களில் அவர்களுக்கு வந்து ஒரு ஓய்வூதியமாக வழங்கக்கூடிய இந்த ஒரு திட்டம்தான் வந்து பிரதம மந்திரியின் கிஷான் மாந்தன் யோஜனா அப்படின்ற ஒரு திட்டம் ஸோ இது பார்த்தீங்கன்னா கிஷான் அட்டை உள்ளவர்களே வந்து நீங்கள் வந்து விண்ணப்பம் செஞ்சுக்கலாம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சிறு குறு விவசாயிகள் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கிஷான் அட்டை வச்சிருப்பாங்க ஸோ அந்த விவசாய வந்து தகுதி உடையவர்களாக கருதப்படுகின்றனர் அதாவது மினிமம் ரெண்டு ஏக்கர் இருந்தாலே போதும் நீங்கள் வந்து தகுதி உடையவர்களாக வந்து கருதப்படுகின்றனர் மேலும் அரசு ஊழியர்கள் இது போன்ற யாராவது இருந்தால் அவர்களுக்காக வந்து இந்த ஸ்கீமில் வந்து எலிஜிபிள் ஆகாது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க அதாவது டேக்ஸு பிஎஃப் இது மாதிரி ஏதாவது கட்டினீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் நாற்பது வயது இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து விண்ணப்பம் செய்யலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதம் மாதம் நாற்பத்தி ஐம்பத்தி ஐந்துலேருந்து இரநூத்தி பத்து வயது வயதை பொறுத்து வந்து இதுக்கு வந்து மாறுபடும் நீங்கள் ரூபாய் ஐம்பத்தி முதல் இரநூறு வயதையும் நீங்கள் செலுத்துனீங்க அப்படின்னா அப்படினா ஐம்பத்தி வயதுக்கு பிறகு பாத்தீனா உங்களுக்கு உங்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக மாசம் மாசம் மூன்றாயிரம் ரூபாய் வந்து செலுத்தப்படும் அப்படின்ற மாதிரி வந்து மத்திய அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ ஐம்பத்தஞ்சு ரூபான்றது வந்து பதினெட்டு வயசுலையும் நாற்பது வயசுக்குள்ள அதாவது முப்பத்தெட்டு முப்பத்தஞ்சு அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வயதை பொறுத்து வந்து ரூபாய் இரநூறு அதிகபட்சமாக வந்து செலுத்துகிற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் செலுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் மாதம் வந்து ஐம்பத்தி ஐந்து வயதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வங்கி கணக்கில் வந்து மூன்றாயிரம் ரூபாய் வந்து ஒரு பென்ஷன் அமௌண்ட்டாக வந்து மத்திய அரசு அக வந்து தரப்படும் இதே போல நீங்க போடக்கூடிய அமௌண்ட் அளவுக்கு வந்து மத்திய அரசு வந்து தரும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க சோ இது போன்ற தகவல் எல்லாம் தெரிஞ்சிக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க थैंक यू फ्रेंड्स மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்